அனைவருக்கும் வணக்கம். நான் ஆன்மீகத்திற்கு வர காரணம் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும்ன்ற எண்ணம் தான். சின்ன வயசில் நான் கவனித்த விஷயங்கள் என்னென்னா, மனிதர்கள் சொல்கிறது ஒன்று செய்கிறது வேறையாக இருக்கிறது, நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களே நினச்சி பார்க்க முடியாத கொடுமைகளை நமக்கு செய்கிறது, சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற விஷயங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணியும் நமக்கு கிடைக்காம போகிறது, உடல்நல பாதிப்புகள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாகாமலே இருக்கிறது, பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் இருக்கிறது தெரிஞ்சாலும் அதை முடிக்க முடியாமல் இருக்கிறது, குறை சொல்லி ஒதுக்கி வைக்கப்படும் மனிதர்கள் உண்மையிலேயே சரியானவங்களாக இருக்கிறது, கடவுள் பற்றின விஷயங்களை தெளிவாக சொல்லி கொடுக்காதது, ஒரு சின்ன பொருளை தேடி எடுக்கிறதுலிருந்து பெரிய வாழ்க்கை பிரச்சனைகள் வரை தொல்லையாகவே தொடர்ந்து அமைகிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் கடவுளை பூஜை செய்து வழிபட்டால் சரியாகிடும்னு பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டேன். உலகம் நிலையில்லாதது, எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும், தொடர்ந்து ஆன்மீக பயிற்சிகள் உலக வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுவிக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். டிவி, சினிமா, செல்ஃபோனை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்த கற்றுக்கிட்டேன். ஸ்கூல் படிக்கிற வயசிலிருந்து 20 வருடங்கள் இந்த ப்ராசஸ் நடந்தது. இந்த காலகட்டத்தில் அதிகமான பிரச்சனைகள் விமர்சனங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. அவற்றை கடந்து வர இறைநிலை உதவியது. எல்லா விஷயங்களுக்கும் அந்த பாதையில் முன்பே பயணப்பட்ட ஒரு வழிகாட்டி தேவை. ஆன்மீகத்திற்கு குரு என்ற வழிகாட்டி இருந்தால்தான் ஆன்மீக பயணம் தெளிவாக இருக்கும். நம்முடைய நேர்மையான உள்ளுணர்வு சரியான குருவோடு உரிய காலத்தில் இணைப்பை தருகிறது. அப்படிப்பட்ட ஒரு குருவால் நான் பல விஷயங்களை வேகமாக தெளிவுபடுத்தி கொள்ள ஆரம்பித்தேன். அவரால் பக்தி மார்க்கத்திலிருந்து ஞான மார்க்கத்திற்கு மாறினேன். தியானம் செய்ய ஆரம்பித்த பிறகு உணர்ச்சிகள், மனம், உடல் உபாதைகளை கையாள தெரிந்தது. எனக்கு எதுவும் தெரியாது என்பதை உணர்ந்து நான் தன்மையிலிருந்து வெளிவர முடிந்தது. உணர்ச்சிகள் நம் விருப்பு வெறுப்புப்படியும் அந்த விருப்பு வெறுப்புகள் நம் ஆழ்மன பதிவுகள் பொறுத்தும் அமைவதை உணர முடிந்தது. முடிவில்லாத எண்ணங்களை தொடர்ந்து செல்வதை நிறுத்திவிட்டால் பலவித சிக்கலான விஷயங்களை தடுத்துவிட முடியும் என்பதை உணர முடிந்தது. ஏக்கம், துக்கம், பொறாமை, சந்தேகம், பயம், கோபம் எல்லாம் எங்கிருந்து வருகின்றன என்பதை ஆராய்ந்து தவிர்க்க முடிகிறது. வழக்கமான தியானம் நம்மை நாமே கவனித்து கொண்டிருப்பது அமைதியை தருகிறது. மன்னிப்பு கேட்பதும் மன்னிப்பதும் லேசான தன்மையை தருகிறது. அடுக்கடுக்கான கேள்விகள் எழும்போது அவற்றை அதிகமாக ஆராயாமல் உரிய நேரத்தில் விடை கிடைத்துவிடும் என்பதை உணர்ந்து பொறுமையாக இருக்க முடிகிறது. உலகில் நன்மை தீமை இருக்கத்தான் செய்யும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. என்னை நானே நொந்து கொள்வதை நிறுத்த முடிகிறது. எதன் அடிப்படையிலும் யாரையும் வேறுபடுத்தாமல் சமநிலை கண்ணோட்டத்துடன் பார்க்க முடிகிறது. ஒரு குறிப்பிட்ட விஷயம் இருந்தால்தான் என்னால் செயல்பட முடியும் என்றில்லாமல் தேவைக்கேற்றபடி சூழ்நிலையை கையாள முடிகிறது. ஓய்வு நேரங்களில் மௌனத்தில் இருக்க முடிகிறது. எதிர்மறை தன்மைகளிலிருந்து வெளிவந்து விடுவது முடியாவிட்டால் அமைதியாக ஏற்றுக்கொண்டு கடந்து வர முடிகிறது. வெளி உலகை மாற்றும் முயற்சிகளை நிறுத்திவிட்டு என்னை மாற்றிக்கொள்வதில் கவனம் செலுத்த முடிகிறது. அந்த கணத்தில் கிடைக்கும் விஷயங்களை ஆழ்ந்து அனுபவிக்க முடிகிறது. பிரபஞ்சத்திலிருந்தும் உயர்நிலை ஆன்மாக்களிடமிருந்தும் கிடைக்கும் வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொள்ள முடிகிறது. தவறானவைகள் எல்லாம் விலகிவிடுவதை உணர முடிகிறது. செல்ஃபீலிங் செய்து கொள்ளவும் பிறருக்காக பிரார்த்திக்கவும் முடிகிறது. குடும்பம் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடை என்பதிலிருந்து வெளிவந்து குடும்பத்தையே ஆன்மீக வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொள்ள முடிகிறது. குடும்ப உறுப்பினர்களோடு அதிகபட்ச அன்போடு நடந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்த மன உளைச்சல்கள் தான் உடலில் கடினத்தன்மையையும் நோயையும் உண்டாக்குகின்றன என்பதால் உடலை லேசான தன்மைக்கு மாற்றிக்கொள்ள முடிகிறது. கடவுள் என்பது ஒரு தன்மை என்பதை உணர்ந்து தேவையற்ற சடங்குகளுக்கு முக்கியத்துவம் தருவதை நிறுத்த முடிகிறது. இப்படி குருவினுடைய வழிகாட்டுதலோடு 10 மாத தொடர்ந்த தியானத்தால் பெரும் விழிப்புணர்வை பெற்றுள்ளதை உணர்கிறேன். அந்த குருவிற்கு நொடிதோறும் நன்றியோடு இருக்கிறேன்.